ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இன் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ஸோ இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, இந்த கோர்ஸ் படித்ததுடைய ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் சேலரி பேக்கேஜஸ், ஸோ இதெல்லாமே தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட்டு அலைடு மெடிக்கல் ஹெல்த்து சயின்ஸ் கோர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இயர் கோர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். கட்டாயமாக வந்துட்டு அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்துட்டு முடிச்சாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க, இந்த கோர்ஸோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த கார்டியோ பல்மனரி டாக்டர்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த ரெஸ்பிரேட்டரி தெரப்பிஸ்ட்டு, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ அந்த கார்டியோ பல்மனரி டிசீசஸ், ஸோ இந்த ஹார்ட்டு லங்ஸு, ஸோ இதில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டடீஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் சொல்லித்தருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஹியூமன் அனாட்டமி, மைக்ரோபயாலஜி, அப்புறம் இந்த ஹார்ட்டு, அப்புறம் லங்ஸு, ஸோ இதை பற்றியான ஃபுல் ஸ்டடீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த ஹார்ட்டு லங்ஸு, ஸோ இதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதை பற்றியான ஸ்டடீஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தருவாங்க. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி தெரப்பி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு அந்த பேத்தாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்டியோ பல்மனரி டிசீசஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி டயக்னோசிஸ் பண்ணணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சொல்லித்தருவாங்க இந்த கோர்ஸில். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எப்பயும் போல் 10th 12th பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். 12th பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு அவங்க எடுத்திருக்கணும். 60% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அட்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது மெரிட் பேஸ்டான அட்மிஷனும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது 50,000 ஆரம்பித்து 2,50,000, ஸோ இந்த ஆவரேஜான ஃபீஸ்க்குள்ளே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். போத் கவர்மெண்ட் காலேஜ், அப்புறம் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் முடித்தா அதோடைய ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது 2 செக்டார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் செக்டார்லேயும் ப்ரைவேட் செக்டார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்டியோ பல்மனரி அசிஸ்டண்ட்டாக வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நமக்கு அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அது போக இந்த ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்பிரேட்டரி தெரப்பிஸ்ட், பல்மோனரி ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு, ப்ராடக்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் கன்சல்டன்ட் ரெஸ்பிரேட்டரி தெரப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிளினிக்கல் ரெஸ்பிரேட்டரி தெரப்பிஸ்ட், ப்ராடக்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் மேனேஜர், இந்த ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கும்போது, ஸோ இந்த கார்டியோ பல்மனரி டிசீஸ்க்கு டயக்னோசிஸ் பண்ணக்கூடிய அந்த நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக வந்துட்டு இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே, அதுக்கான சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக 2 lakh ஆரம்பித்து 15 lakh வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பெர் இயரில் சம்பளம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ஸோ இந்த அலைடு ஹெல்த் சயின்சஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ், ஸோ அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி முடிச்சு வச்சுக்கிட்டால் அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்துட்டு இது. அண்ட் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அப்ராட் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரெஸ்பிரேட்டரி தெரப்பி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து படிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ்.
அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.